கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நிறைந்த மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் நம் தந்தை லாரன்ஸ் அவர்களுடைய அன்புக்குரிய பெற்றோர் திருவாளர் ஜோசப், திருமதி ரோஸ்பெல் இவர்களுடைய இல்லற வாழ்வின் 50வது ஆண்டு நிறைவை பொன் விழாவாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்நன்னாளில் கடந்த 50 ஆண்டுகளாக இருகரம் பற்றிய இவர்களை இறைவன் கரம் பற்றி வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நன்றி உணர்வோடு நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் போற்றுகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய முன்னுரையில் அன்பும் அறனும் உடைத்தாயின் என்கிற வள்ளுவரின் கூற்று நமக்கு முழங்கப்பட்டது. இந்த அன்பும் அறனும் என்பது இல்வாழ்வில் நுழைகின்ற போது நமக்கு சொல்லுகிற செய்தியாகவும், இல்வாழ்வில் வாழ்ந்து 25-50 ஆண்டுகளை கடந்து நிற்கிற போது அதனுடைய பண்பையும் பயனையும் அறிந்து இறைவனுக்கும் இந்த இல்வாழ்வில் நாம் வளர்ந்து வாழ்வதற்கு துணை நின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவதும் இந்த நாளின் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொன்விழா கொண்டாட்டங்கள், குறிப்பாக இல்வாழ்வின் நாம் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் முதன் முதலில் ஒரு அன்பின் கொண்டாட்டமாக அமைகிறது. அன்பினால் இவர்கள் இணைக்கப்பட்டார்கள், அந்த அன்பிற்கு வடிவம் கொடுத்தார்கள், உருவம் கொடுத்தார்கள், அந்த அன்பை இன்றைக்கு வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அந்த அன்பை நாம் கொண்டாடுகிறோம். அதை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, இது ஒரு நம்பிக்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது. ஒருவர் ஒருவரை நம்பினார்கள், கரம் பிடித்தார்கள், தொடர்ந்து நடந்தார்கள், நம்பிக்கைக்கு எந்த குந்தகமும் இல்லாமல் வாழ்ந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு நம்பிக்கையின் கொண்டாட்டமாக இருக்கிறது. இது ஒரு உடன் இருப்பின் கொண்டாட்டமாகவும் கருதப்படுகிறது. உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவர் நமக்கு என்கிற அந்த மனநிலையில் இவர்கள் வாழ்ந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். எனவே இது உடன் இருப்பின் கொண்டாட்டமாக இருக்கிறது. இது விட்டு கொடுத்து வாழ்வதின் கொண்டாட்டமாகவும் கருதப்படுகிறது. அன்பு விட்டு கொடுத்து வாழ்வதில் தான் மெழுகிறது என்று பார்க்கிறோம். 50-60 ஆண்டுகளை கடந்த தம்பதியினரை பார்த்து எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒன்று, விட்டு கொடுத்தோம் வாழ்ந்தோம் என்பதாகவே இது அமைகிறது. எனவே இது விட்டு கொடுத்து வாழ்ந்ததினுடைய விளைவாக நிறைவாக இருக்கிற ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. அடுத்து இது உறுதிப்பாட்டின் கொண்டாட்டமாக இருக்கிறது. நாங்கள் இணைகிறோம், எங்களால் வாழ முடியும், வாழ்ந்து காட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டின் கொண்டாட்டமாக இது இருக்கிறது. ஆக இந்த 5 நிலைகளில் நாம் இந்த கொண்டாட்டத்தை இன்றைக்கு மகிழ்வோடு கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கொண்டாட்டமாக, நம்பிக்கையின் கொண்டாட்டமாக, உடனிருப்பின் கொண்டாட்டமாக, விட்டு கொடுத்து வாழ்ந்ததின் கொண்டாட்டமாக, உறுதிப்பாட்டின் கொண்டாட்டமாக இந்த பொன் விழா கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 2 அறங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவறம். ஆனாலும் கூட இலக்கியம் சொல்லுகிறது, இல்லறம் இல்லா எந்த அறமும் நல்லறம் அல்ல என்று சொல்லுகிறது. ஆக 1 அறம் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அது இல்லறம். அது இல்லாத எந்த அறங்களும் அது அறங்கள் அல்ல என்று சொல்லுகிறது. ஏன் துறவறம் கூட அது அறம் அல்ல, ஏனென்றால் அது இல்லாத ஒன்று என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரே 1 அறம் இலக்கியம் சொல்வது, அந்த அறம் இல்லறம். அந்த இல்லறத்தை இன்று வரை, இனி வருகிற நாள் வரை உறுதியோடு வாழ்ந்து மகிழ்ந்திருக்கிற திருவாளர் ஜோசப், திருமதி ரோஸ்பெல் அவர்களை நாம் இன்றைக்கு வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால் அந்த இல்லறத்தின் கனிகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இல்லறத்தின் கனிகள் பணம் அல்ல, இல்லறத்தின் கனிகள்
பதவி அல்ல, இல்லறத்தின் கணைகள் இவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். அந்த மக்கள் பேர் என்பதுதான் ஒரு இல்லறத்தினுடைய சொத்தாக, சுகமாக, எல்லாமாக இருக்கிறது. இறைவன் அதை நிறைவாக தந்து அவர்களை இந்நாள் வரை காத்து வந்திருக்கிறாரே, அதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து, இன்றளவும் சுகத்தோடு இருக்கிறார்கள். சக்கர வியாதி இல்லைன்னு நினைக்கிறேன், இன்றோடும் சுகத்தோடு இருக்கிறார்கள். அந்த சுகம் என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது. அதை அவர் அனுபவித்திருக்கிறார்கள். அதற்காக நம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளில் உடலால் இவர்கள் கவரப்பட்டார்கள். அதை தொடர்ந்து அறிவால் இவர்கள் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்நாளில் மனத்தால் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் வாழ்வது அவருடைய நற்குணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பார்த்து கோவலன் சொல்லுகிறான், திருமண நாளில் மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆறுயில் மருந்தே என்கிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுவது, மலையிட பிரவா மணி, அலையிட பிரவா அமிழ்தம், யாழிட பிரவா இசை. இதுதான் அந்த திருமணத்தினுடைய துவக்கத்தில் கண்ணகியை பார்த்து கோவலன் சொன்னது. ஆக அவள் பொன்னாக, மாசற்ற ஒரு பொன்னாக, கிடைக்க அறிய ஒரு வளம்புரி முத்தாக, காசரு விரை என்கிற ஒரு ஆபரணமாக, கரும்பாக தேனாக, ஆறுயிர் மருந்தாக, ஆக கண்ணகியை அவள் புகழ்வதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மலையிடையிலிருந்து ஒளி பிறக்கிறது மணி, அலையிடையிலிருந்து அமிர்தம் பிறந்ததாக புராணம் சொல்லுகிறது, யாழிடையிருந்து இசை வருகிறது. இவைகள் இல்லாது வந்த மணியே, இவைகள் இல்லாது வந்த அமிழ்தே, இவைகள் இல்லாது வந்த இசையே என்று அவன் போற்றுவதை பார்க்கிறோம். அதுதான் ஒரு பெண்மையினுடைய குணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக திருமணம் முடிக்கிற அந்த நாளில் ஒவ்வொரு பெண்ணும் இப்படியாகத்தான் தெரிவார்கள், இப்படியாகத்தான் இருப்பார்கள். இது இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் திருமணம் முடித்த பிறகு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் சீராக் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. துணிவுள்ள ஒரு பெண்ணாக, அமைதியுள்ள ஒரு பெண்ணாக, பற்றுள்ள ஒரு பெண்ணாக, அடக்கமுள்ள ஒரு பெண்ணாக, நாணமுள்ள ஒரு பெண்ணாக, சிறுக்கற்ற ஒரு பெண்ணாக, எவள் இருக்கிறாளோ, எந்த மனைவி இருக்கிறாளோ அவளுக்கு பெயர்தான் நல்ல மனைவி. நல்ல மனைவிக்கு இலக்கணம் சீராக் சொல்லுவது, துணிவுள்ள, அமைதியுள்ள, அடக்கமுள்ள, இறைப்பற்றுள்ள, நாணமுள்ள, செருக்கற்ற ஒரு பெண்தான் நல்ல மனைவி என்று சீராக் ஆகமம் சொல்லுகிறது. துவக்கத்தில் இலக்கியத்திலிருந்து அந்த பெண்ணாக பார்த்த திருமதி ரோஸ்பெல் அவர்களை உங்கள் வாழ்நாளில் நடைபயணம் செய்கிற போது சீராக் சொன்ன பெண்ணாக நீங்கள் பார்த்த காரணத்தினால்தான் இன்றளவும் நல்ல மனைவியாக, குடும்பத்தை பேணக்கூடிய, அணி செய்யக்கூடிய நல்ல மனைவியாக, உங்களுக்கு துணைவியாக, ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு அம்மாவாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனென்றால் 5 வருடம் இங்கு நான் இருந்து உங்களை நான் பார்த்திருக்கிறேன். எனவே வாழ்த்துகிறேன், நான் பாராட்டுகிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது, உண்மையானது எதுவோ, கண்ணியமானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, தூய்மையானது எதுவோ, விரும்பத்தக்கது எதுவோ, பாராட்டுக்குரியது எதுவோ, நற்பண்புக்கு உரியது எதுவோ, போற்றுதலுக்கு உரிய எதுவோ, அதை நீங்கள் கைப்பிடியுங்கள், ஒழுகுங்கள் என்று சொல்லுகிறது. ஆக ஒரு இல்லறத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், நாங்கள் குருத்துவத்தில் இருந்தாலும், இந்த பண்பு நலன்களை நாங்கள் ஏற்று வாழுகின்ற போது அதுதான் நமக்கு பெருமிதமாகவும், வாழ்வாகவும், வாழ்வின் நிறைவாகவும் இருக்கிறது. அதுதான் இந்த அளவுக்கு வாழ்நாளை நமக்கு நீட்டிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை இன்றைய 2வது வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த 2வது வாசகம் சொல்லுகிற இந்த நிலைகளை நீங்கள் உணர்ந்தவர்களாக, தேர்ந்து தெளிந்தவர்களாக உங்கள் இல்லறத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இந்த வளாகத்தில் ஓரிரு குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவள் முன் சென்றால் இவர் பின் வருவார், இவர் முன் சென்றால் அவள் பின் வருவார்,
அப்படி ஓரிரு குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். அப்படி பார்த்த ஓரிரு குடும்பங்களில் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் இருவரும் ஒன்று என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆக நீங்கள் இருவரும் இணைந்து நின்று இத்தகைய தேர்ந்து தெளிக்கப்பட்ட இந்த மதிப்பீடுகளுக்கு இடம் கொடுத்த காரணத்தினால், உருவம் கொடுத்த காரணத்தினால், வாழ்விலே அவைகளை நீங்கள் கடைபிடித்த காரணத்தினால், 50 ஆண்டுகள் என்பது எளிதாக நீங்கள் கடந்த ஆண்டுகளாக இருக்கிறது. சுமையோடு நீங்கள் கடந்த ஆண்டுகளாக அது கருதப்படவில்லை. எளிதாக இறை துணையோடு கடந்த ஆண்டுகளாக அது பார்க்கப்படுகிறது. எனவே இத்தகைய நற்பண்புகளால் உங்கள் நீங்கள் அணி செய்யப்பட்டு இருக்கிறீர்கள். இதை உணர்ந்து உங்கள் நன்றைக்கு வாழ்த்துகிறேன். நீங்கள் தான் என்னுடைய மணிமகுடம், வெற்றி வாக என்று தூய சின்னப்பர் சொல்வது போல திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் நீங்கள் தான் மணிமகுடம், நீங்கள் தான் வெற்றி வாகை. திருமணம் என்பது, இல்லறம் என்பது வாழ்வது கடினம் என்று சொல்லுகிற இன்றைய சூழ்நிலைகளில் வாழ்வது கடினம் அல்ல, மாறாக உடலால் கவரப்பட்டு, அறிவால் ஏற்கப்பட்டு, மனதால் இணைந்து, குணத்தால் வாழ்ந்தோம் என்றால் இல்லறம் என்பது எளிதாக வாழ்ந்து செல்லக்கூடிய ஒன்று என்பதை மெய்ப்பித்து இருக்கிறீர்கள். எனவே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நற்செய்திக்கு வருகிறோம் அன்புக்குரியவர்களே. இணைந்து இருத்தல் கனி தருவதற்கு ஒரு அடையாளம். இணைந்து இல்லை என்றால் நாம் கனி தர முடியாது, பயன் தர முடியாது. இணைந்திருந்தால் நீங்கள் கனி தருவீர்கள். நீங்கள் தந்த கனிதான் தந்தை லாரன்ஸ், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தந்த கனிதான் பேரப்பிள்ளைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இணைந்திருந்தீர்கள், எனவே கனி தந்தீர்கள், அதை மிகுதியாக தந்திருக்கிறீர்கள், திருச்சபைக்கு தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒன்றை மட்டும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், இறை துணையின்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் இங்கு திருப்பலி நடக்கிறதோ, கொண்டாட்டம் நடக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் கைதட்டி பாடி மகிழ்ந்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் ஜோசப்பை, எப்பொழுதும் பக்தி முயற்சிகள் அதற்குரிய காரியங்கள் இங்கு நடக்கிறதோ, அப்பொழுதும் அதற்கு துணை நிற்கிற திருமதி ரோஸ்பெல் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆக ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம், இணைந்துதான் எங்களால் செய்ய முடியும், இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு அவர்கள் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே வாழ்த்துகிறேன். இது எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இறுதியாக நம் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்வது, என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், ஆண்டவரில் அன்பில் உங்கள் நிலைத்திருங்கள். ஒருவர் ஒருவரோடு உங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்நாள் வரை ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தது போல இறுதி வரை ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற அனைத்தையும் செய்வார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள், இன்னும் காண்பீர்கள் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் தொடர்ந்து உங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகங்களை கொடுத்து இரு மடங்கு வாழ்நாள் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனைவியை பெற்றவனுக்கு இரு மடங்கு வாழ்நாள் கூடும். ஒரு மடங்கு 50 என்று வைத்துக் கொண்டால் 100, 60 என்று வைத்துக் கொண்டால் 120. இப்பதான் ஆவரேஜ் ஏஜ் வந்து 60 ஆயிடுச்சு, வாழ்ற ஏஜ். அதனால் நீங்கள் 120 வரை நீங்கள் வாழ்ந்து இன்னும் ஒரு 100 ஆண்டை, 50 ஆண்டுகள் கண்டுவிட்டீர்கள், இன்னொரு 100 ஆண்டை காண வேண்டும். ஏனென்றால் சீராக்காக சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நல்ல மனைவியை பெற்றவனுக்கு 2 மடங்கு ஆயுள், 3 மடங்கு ஆயுள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து மகிழ்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொன் விழா திருமண அந்த வாழ்வின் 50வது ஆண்டை கொண்டாடுகிற திருவாளர் ஜோசப், திருமதி ரோஸ்பெல் இவர்களை இந்த நாளிலே ஆண்டவரையும் திருக்கரம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் வழியாக இவர்கள் குடும்பத்திற்கு, இவர்கள் வழியாக இந்த பங்கு சமூகத்திற்கு, இவர்கள் வழியாக திருச்சபைக்கு நீ செய்திருக்கிற அரும்பெரும் காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இல்லற வாழ்விலை அவர்கள் அமைத்து வாழ்ந்த பொழுது அந்த இல்லற வாழ்விலே நீரே துணையாக இருந்திருக்கிறேன். ஏற்ற இறக்கங்கள், நல்லது கெட்டது அனைத்தும் அந்த இல்லறத்தில் இருந்திருக்கிறது. எந்து இருந்தாலும் ஆண்டவரே, உன் உடனிருப்பு இருந்த காரணத்தினால் இந்த பயணம் என்பது அவர்களுக்கு பாரமாக அல்ல, மாறாக கடந்து செல்வதற்கு இலகுவாக இருந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பிள்ளை செல்வங்களுக்காகவும், இவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உடல் சுகத்திற்காகவும், இவர்களுக்கு கொடுத்திருக்கிற பண்பு நலன்களுக்காகவும் ஆண்டவரே இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இவருவரையும், இவர்களை தொடர்ந்து அன்பு தந்தையே, இவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும், திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற அருட் தந்தையையும்,
உம் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடியும் வழி நடத்தும் இவர்கள் ஒவ்வொருவரும் உமது அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, உம்மை விட்டு ஒன்றும் பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பக்கூடியவர்களாக, நீரே உற்ற துணையாக இருக்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்களை ஆசிர்வதியும். இந்த சிறப்பான நாளிலே இவர்களுக்காக ஜெபிக்க வாழ்த்தி பாராட்ட வந்திருக்கிற உற்றார் உறவினர் நண்பர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக, இவர்களுடைய வாழ்வு ஒரு சான்று பகர்கிற ஒரு நிலையில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதை எங்களுடைய வாழ்வின் பாடங்களாக எடுத்துக்கொண்டு நாங்களும் விசுவாசத்தில் ஊன்றி நின்று அன்பில் நிலைத்து நின்று எந்த வாழ்வினை எதிர்ந்து கொண்டோமோ அந்த வாழ்விலே உமக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே ஆற்றுப்படுத்துவீராக. இணையற்ற உமது நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.